கனேடிய நகரமான வின்னிபெக்கில் விக்டோரியா மகாராணி மற்றும் இரண்டாம் எலிசபெத் மகாராணி ஆகியோரின் சிலைகள் ஆர்ப்பாட்டக்காரர்களினால் கவிழ்க்கப்பட்டுள்ளமைக்கு பிரித்தானிய பிரதமர் அலுவலகம் கண்டனம் வெளியிட்டுள்ளது கனடாவின் முன்னாள் பழங்குடி பாடசாலைகளில் குறிக்கப்படாத கல்லறைகளில் நூற்றுக்கணக்கான சிறுவர்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை ஆர்ப்பாட்டக்காரர்களிடையே கடும் கோபத்தை அதிகரித்துள்ளது கனடா நாட்டில் பிரித்தானிய காலத்து பாடசாலைகளில் மறைக்கப்பட்டிருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்களின் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பிரித்தானிய மகாராணிகளின் சிலைகளை கனடா மக்கள் தகர்த்து வருகின்றனர் பதினேழாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் பிரித்தானியா மற்ற நாடுகளை அடிமைப்படுத்த தொடங்கியது அமெரிக்கா முதல் அவுஸ்திரேலியா வரை பல நாடுகளும் பிரித்தானிய பேரரசுக்கு கீழ்தான் இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை கனடாவை பிரித்தானியா ஆட்சி செய்து வந்தது அந்த சமயத்தில் கனடா நாட்டில் வசித்த பழங்குடி மக்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது பிரித்தானிய ஆட்சியில் கனடாவின் பழங்குடி மக்கள் தொடர்ந்தும் ஒடுக்கப்பட்டனர் அந்த காலகட்டத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ அமைப்புகளால் உண்டு உறைவிட பாடசாலைகள் நடத்தப்பட்டது அந்த பாடசாலைகளில் பழங்குடி மக்களின் பிள்ளைகள் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டனர் பழங்குடி மக்களின் தாய்மொழியை பேசக்கூட அந்த பாடசாலைகளில் தடை விதிக்கப்பட்டது பழங்குடியினரின் கலாச்சார நடைமுறைகளுக்கு தடை விதிக்கப்பட்டு ஐரோப்பிய கலாச்சாரம் திணிக்கப்பட்டது இப்படி கொடூரங்கள் நடைபெற்ற போதிலும் இதுபோன்ற பாடசாலைகளுக்கு தேவையான நிதியை பிரித்தானிய அரசு ஒதுக்கவில்லை இதனால் சிறுவர்கள் மோசமான சுகாதார நிலையில் இருக்க வேண்டிய நிலை இருந்தது நிதியொதுக்கீடு தொடர்ந்து குறைந்ததால் விலங்குகள் வளர்ப்பு ஆடைகள் தயாரிப்பு போன்ற வருமானம் ஈட்டும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஆபத்தான சூழலில் குழந்தைகள் பணியாற்ற வேண்டியிருந்ததால் அவர்கள் உயிரிழக்கும் நிலையும் கூட ஏற்பட்டது அப்படி உயிரிழப்பவர்களை அந்த பாடசாலைகளிலேயே சத்தமில்லாமல் புதைத்து விடுவார்கள் அப்படி அன்று சிறுவர்கள் புதைக்கப்பட்ட கல்லறைகள் தான் தற்போது அங்கு தொடர்ந்து கண்டுபிடிக்கப்படுகின்றது பல்வேறு பகுதிகளிலும் இது வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுவர்களின் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதில் பிரித்தானியாவின் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள ஒரே பாடசாலையில் இருநூற்று பதினைந்து சிறுவர்களின் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதில் சில மூன்று வயது சிறுவர்களின் கல்லறைகளும் அடக்கம் இந்த விடயம் பிரித்தானிய பேரரசின் மீது மக்களின் கோபத்தை அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அங்கு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ள மக்கள் அங்குள்ள பிரித்தானிய மகாராணிகளின் சிலைகளை தகர்த்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து கனடா நாட்டில் அமைந்துள்ள விக்டோரியா மகாராணி மற்றும் இரண்டாம் எலிசபெத்தின் சிலைகளும் தகர்க்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இது தொடர்பில் ஞாயிற்றுக்கிழமை கண்டனம் வெளியிட்ட பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ராணியின் சிலைகளை சிதைப்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் கனடா ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற போதிலும் பிரித்தானியாவின் ராணி இரண்டாம் எலிசபெத் அந்நாட்டின் ராணியாக தொடர்ந்தும் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நியாயமான விலையில் கிடைக்கும் கார் பார்க்கிங்